இது வந்து ருத்ரப்பிரயாகை. அந்த பக்கம் காபி கலர்ல இருக்கிறது அலக்நந்தா. இந்த பக்கம் தெளிவா இருக்கிறது மந்தாகினி. மந்தாகினி வந்து கேதாரிலிருந்து வருது, கலரா வர்றது வந்து பத்ரிலிருந்து வருது. இது ரெண்டும் சேர்ந்ததுனால இது ருத்ரப்பிரயாகை. ரெண்டும் சேர்ந்து ஒரே பேரா திருப்பி அலக்நந்தாவே போறாங்க. தேவப்பிரயாகையில போயிட்டு இந்த அலக்நந்தா கூட பாகீரதி கலக்கிறதுனால அது கங்கையா பெயர் மாறுது. அது தேவப்பிரயாகையில இவங்க கங்கையா மாறுறாங்க. கீழே ஒரு கோவில் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஸ்நானம் பண்றது ரொம்ப விசேஷம். ஆனா ஹைட்டு ஆழம் ஹைட்டு ரொம்ப ஜாஸ்தின்றதுனால இறங்கி ஏறி வர்றது ரொம்ப சிரமன்றதுனால இங்க இருந்து போட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ருத்ர பிரயாகை பாருங்க. ரெண்டு ஆறு சங்கமிக்கிற இடம் எல்லாமே பிரயாகை தான் பேரு. இது அடியில சரஸ்வதி கூடுதுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. ஆனா நல்லா தெளிவா தெரியுது. மேல வந்து மந்தாகினி அது ஐஸ் தண்ணி அப்படி தெளிவா வருது பாருங்க. அந்த பக்கம் இருந்து வந்து அலக்நந்தா அது பத்ரில இருந்து வருது. அது வந்து கலங்கலா வருது. இது ரெண்டும் அப்படியே ஹரித்வார் ரிஷிகேஷ் ஹரித்வார் போயிட்டு அப்படியே அலகாபாத் காசி கல்கட்டா வழியே கடல்ல கலக்குது. சங்கம கரையில இருக்கிறது வந்து ருத்ரநாதர் அப்படின்னு சொல்றாங்க. ருத்ரநாத் மந்திர். மந்திர் என்ன கோவில். அம்மா கீழே போய் உடனே குளிச்சுட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். போயிட்டு வாங்க.